மலேசியன் ட்ரிங்கிட் 15 அனுப்பிய உங்களுக்கு ரொம்ப நன்றி சகோ. உங்களுடைய பேர் சரியா தெரியல, அதனால ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். மிக்க நன்றி. பண்டைய கால மக்களின் வரலாற்று தலங்கள் உலகெங்கிலும் ஏகப்பட்டது இருக்கு. அதில் ஒன்று தான் தி கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. கீசா பிரமிட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க ரொம்ப ஆவலோட யூடியூப்லனா கூகுளில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா பிரமிட் பற்றி வர 90% செய்திகள் பொய்யான தகவல்களாக தான் வரும். ஏன்னா பிரமிட்களின் உண்மையான பயன்பாடு என்ன, எப்படி கட்டினார்கள், யார் கட்டினார்கள், ஏன் கட்டினார்கள் என்ற எந்தவித கேள்விக்கும் வரலாற்று ஆய்வுலகத்துக்கும் அறிவியல் உலகத்துக்கும் பதில் தெரியவே தெரியாது. தெரிஞ்சாலும் அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க. காரணம், தொல்லியல் ஆய்வாளர்கள் அறிவியலாளர்கள் என்ற பெயரில் ஒரு அஜெண்டாவுக்காக வேலை செய்து வரும் இந்த பிறவிகள் பிரமிடை கட்டியது 4வது வம்சத்தவனான கூஃபு தான். கிமு 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தன் சவத்தை வைக்க இவ்வளவு பெரிய பிரமிடை கட்டினான்னு வாய் கூசாம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போய் சொல்லிட்டு வர்றது தான் இவங்களுடைய வேலை, அதுதான் இவங்களுடைய அஜெண்டா. அதையும் நான் ஒரு டிகிரி வாங்கிட்டேன், தர்மதுரை சேனல் பார்க்குறேன், அதனால எனக்கு அறிவு அதிகமாக வளர்ந்துருச்சுன்னு சுத்துற பூஸ்டர் டோஸ் போட்ட பல பேர் நம்பிட்டு திரியிறாங்க. மக்கள் அனைவருக்கும் தமிழ் வெங்கையின் வணக்கம். வரலாற்று ஆய்வுலகம் சொல்வது என்னன்னா, கீசா பிரமிட்கள் மூன்றும் வெவ்வேறு மன்னர்களால் தலைமுறை தலைமுறையாக கட்டப்பட்டதுன்னு உருட்டுறது தான். ஆனால் அது மிகப்பெரிய பொய். காரணம், பிரமிட் கட்ட முதற்கல் அடிக்கல் நாட்டு விழா செய்த போதிலிருந்தே பல தலைமுறை தாண்டிய எகிப்திய மன்னர்களிடம் அந்த திட்டம் பற்றிய செய்திகள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் பிரமிட் கட்டுமானம் மேற்கொள்ளப் போகிறோம்னு எந்த செய்தியையும் எந்த அரசனும் பப்பாரஸ் சுருள்களிலோ இல்லை கற்களிலோ செதுக்கிட்டு போகவே இல்லை, எந்த தகவலையும் விட்டுட்டு போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி 10 தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மன்னனுடைய மனசில் தோன்றிய ஒரு திட்டம் 10 தலைமுறை தாண்டிய மன்னனுக்கு தெரிய வந்தது? டெலபதி மூலமாவா? டெலபதி தான் அறிவியலே இல்லைன்னு பல யூடியூப் விஞ்ஞானிகள் பகுத்தறிவாக பேசுகிறேன்னு சுற்றிட்டு திரியிறாங்க. அப்புறம் எப்படி கூஃபு கட்டியிருப்பான்? எகிப்தியர்கள் நாகரிக வளர்ச்சி அடையும் முன்பே இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்துல. எகிப்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இந்த பிரமிடை தங்களுக்கு சொந்தமாக்கிட்டாங்க, இதுதான் உண்மை. இதற்கு முக்கிய சாட்சியாக இருப்பது ஸ்பிங்ஸ் கற்சிலை தான். ஸ்பிங்ஸ் சிலையை மையப்படுத்தி தான் இந்த 3 பிரமிடுகளும் கட்டப்பட்டிருக்கு. ஸ்பிங்ஸ் சிலையின் உண்மையான வயது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு பல உறுதியான ஆதாரங்களும் உண்மையான சுயநலமற்ற ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. இதனால் கூஃபு வாழ்ந்த காலத்தில் இது கட்டப்படவே இல்லை, எகிப்தியர்கள் என்ற இனமக்களின் வளர்ச்சிக்கும் முன்பே பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு, அதை கட்டியவர்கள் கணிதத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், இதுதான் உண்மை. சரியா, தி கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா நிலநடுகோட்டிற்கும் வடதுருவத்திற்கும் இடையே கச்சிதமான தொலைவில் அமைந்திருக்கு. ப்ரொஃபசர் லிவியோ ஸ்டெச்சினி பிரமிடை கட்டியவர்கள் நாம் பயன்படுத்தும் கணித முறைகளை விடவும் அதிநவீன கணித முறைகளையும் அளவைகளையும் பயன்படுத்தியுள்ளார்கள்னு சொல்கிறாரு. லிவியோ சொன்னதையே ஆய்வாளர் வில்லியம் ஃபிக்ஸ் என்பவர் பிரமிடின் புற எல்லை சுற்றளவு அச்சரேகையோடு சரியான விகிதத்திலும் பிரமிடின் மூளைகள் தீர்க்கரேகையோடு சரியான விகிதத்திலும் கணக்கிட்டு அமைக்கப்பட்டுள்ளதை நிரூபிச்சிருக்காரு. பூமிக்கும் பிரமிடுக்குமான இணைப்பு 1:4320 என்ற விகிதத்தில் இருக்கு. இதை நாம தெளிவா புரிஞ்சிக்க, பிரமிடின் உயரமாகிய 147.1488 meters 4320 கூட பெருக்கினா பூமியின் துருவ அளவாகிய இந்த அளவு நமக்கு கிடைக்கும். ப்ரொசஷனல் சைக்கிள் என்று சொல்லப்படும் 25,920 வருடங்களில் ஒரு பங்குதான் இந்த 432 என்ற எண்ணும். ஆக இந்த பிரமிட கட்டினவங்க 21வது நூற்றாண்டில் வாழும் நம்மை விடவும் மிக உயர்ந்த அறிவியல் அறிவும் கணித அறிவும் பெற்று வாழ்ந்திருக்காங்க. ஆனாலும் பாருங்க, இந்த அறிவியல் உலகமும் வரலாற்று ஆய்வுலகமும் இது கூஃபு கட்டியதுன்னு இன்னும் போய் சொல்லிட்டு வராங்க. 26வது தலைமுறையின் கிரானைட் கல் ஒன்று கீசாவில் ஐசிஸ் கோவில் பக்கத்தில் 1858வது ஆண்டு அகழ்வாராய்ச்சியின் போது கிடைச்சிது. அப்படி இந்த கல்லில் என்ன தான் செதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தா, கூஃபு மன்னன் ஸ்பிங்ஸ் கற்சிலையையும் ஐசிஸ் கோவிலையும் சிதிலமடைந்த நிலையில் கண்டுபிடித்தான், அதன்பின் அவன் இவற்றை மறுசீரமைப்பு செய்தான்னு சொல்லுது. ஆனால் இந்த வரலாற்று ஆய்வுலகம் கூச்சமே இல்லாமல் கூஃபு தான் பிரமிடை கட்டினான்னு உலகத்தையே ஏமாற்றிட்டு கோமாளித்தனம் பண்ணிட்டு வராங்க. அந்த கோமாளித்தனத்தை யூடியூப்பில் நானும் விஞ்ஞானம் பேசுகிறேன், நானும் விஞ்ஞானி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சுற்றுற பாதி அதிமேதாவிகளும் பின்பற்றிட்டு வராங்க. இந்த வெஸ்கா பப்பாரிஸ் பண்டைய எகிப்திய வரலாறும் கதைகளும் எழுத்தில் அச்சிடப்பட்ட ஒரு சேகரிப்பு. இதனுடைய காலம் கிமு 2050வது ஆண்டு வாழ்ந்து வந்த 13வது வம்சாவளி எகிப்திய மன்னர்களைச் சேர்ந்தது. இந்த பப்பாரிஸில் பெரும்பாலும் கூஃபு பற்றிய தகவல்கள் தான் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு சில வரிகள் கூஃபு பிரமிடுக்குள்ள ரகசிய அறைகள் ஏதாவது இருக்குமான்னு தேடுனான்னு நமக்கு அந்த வரிகள் சொல்லுது.
அதாவது தன் வீட்டை திட்டமிட்டு கட்டிய ஒருத்தனுக்கு எந்த அறைகள் எங்கே இருக்குன்னு தெரியாமலா கட்டியிருப்பான்? நீங்களே சொல்லுங்க மக்களே, பிரமிடை திட்டமிட்டு கட்டிய ஒரு மன்னனுக்கு உள்ள எது எங்கே இருக்குன்னு கூடவா தெரியாது. ஆக பிரமிடை கூஃபு கட்டவில்லை. பிரமிட் கலரே கிடையாதுன்னு மிடில் ஏஜஸ்லேருந்தே பல அறிவுள்ள அரேபிய எழுத்தாளர்கள் பரப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த தகவல்கள் மேற்குலகிற்கு போன பிறகுதான் பிரமிட்கள் கல்லறைகள் என்ற பேச்சே உருவாகியிருக்கு. பொது ஆண்டு 1 சேர்ந்த ரோமன் வரலாற்றாசிரியர் ஃபிளாவியஸ் ஜோசஃபஸ் இரு பிரமிட்கள் செத்திட்டஸ் என்ற இனத்தவர்களால் சிரியாத் என்ற நிலத்தில் எழுப்பப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பெருவெள்ளத்திற்கு முன்பே இவை கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. இங்க அவர் சிரியாத்னு சொல்லும் இடம் எகிப்து. பண்டைய அரேபிய ஆதாரங்களான மசூதி மற்றும் அல் மக்ருசியும் பெருவெள்ளத்திற்கு முன்பு வாழ்ந்த முனிவர்களான ஹெர்மீஸ் மற்றும் அகத்தொடைமான் என்பவர்களால் இந்த பிரமிட்கள் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறது. முனிவர்கள்னு இவங்க சொல்ற பேரை கவனிச்சிங்களா மக்களே? ஹெர்மீஸின் மூலத்தமிழ் பெயர் என்னன்னு தெரியாத அளவுக்கு அது திரிபடைஞ்சிருக்கு. ஆனா அகத்தொடைமான் என்ற பெயர் மட்டும் காலத்தால் அழியாத தமிழ் பெயரா அப்படியே இருக்கு. ஹெரோடோடஸ், டயடோரஸ், சிக்குலஸ், பிளைனி த எல்டர், அரேபியன் ரைட்டர்ஸ்னு ஏகப்பட்ட பேர் சுமார் 100,000 வேலையாட்கள் 20 வருடங்களாக இப்பிரமிடை கட்டினார்கள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா யாருமே எந்த முறையில் இந்த பிரமிடுகளை கட்டினார்கள்னு சொல்லவே இல்லை. நவீன அறிவியல் உலகம் சொல்வது போல செம்பினால் ஆன கருவிகளால் இதை கட்டவே முடியாது. 80 டன் எடை கொண்ட கற்களை இவர்கள் சொல்லும் எந்த முறையிலும் நகர்த்தவே முடியாது மக்களே. ஆனாலும் பாருங்க, இந்த வரலாற்று ஆய்வுலகம் செம்புகளினால் ஆன கருவிகளை பயன்படுத்தி தான் இந்த எகிப்தியர்கள் கட்டினாங்கன்னு போய் சொல்லிட்டு வராங்க. பிரமிட் கட்டுமானம் 23,00,000 கற்களை கொண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படுது. குறைந்தபட்ச எடை 2.5 டன் கொண்டது. கிங்ஸ் சாம்பரில் இருக்கும் கற்கள் சுமார் 80 டன் வரை எடை கொண்டது. 20 வருஷத்தில் பிரமிட கட்டணும்னா ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒரு கல்லையோ அல்லது 1 மணி நேரத்திற்கு 32 கற்களையோ அவங்க கட்டியிருக்கணும். அதுவும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்து வருடம் முழுவதும் இப்படித்தான் அவங்க கட்டியிருக்கணும். இந்த கணக்கில் நாம கற்களை எடுத்துட்டு வந்தது எப்படி, அதை தேவையான வடிவத்தில் அறுத்தது எப்படி, 100 அடி உயரத்தில் 80 டன் கற்களை தூக்கி நிறுத்தியது எப்படி என்ற கணக்குகளை எல்லாம் நாம ஒதுக்கிட்டு தோராயமா நாம சொன்னதுக்கே பிரமிடின் கட்டுமான கால கணக்கு தப்பா வருது. ஆனா PhD வாங்கிய அதிமேதாவிகள் எதையுமே ஆராயாம அஜெண்டாவுக்கு சொம்படிச்சு பொய்யான கதையை சொல்லி உலக மக்கள் எல்லாரையும் இது கூஃபு தான் கட்டினா, அதுவும் கல்லறைக்காக கட்டினான்னு ஏமாத்திட்டு வராங்க. வழமையான வரலாற்று ஆய்வுலகமும் அறிவியல் உலகமும் பிரமிடை கட்டிய லட்சக்கணக்கான தொழிலாளிகள் ஸ்பிங்ஸ் கற்சிலைக்கு 400 அடிகள் தள்ளியிருக்கும் இந்த இடத்தில் தங்கி இந்த கட்டிட வேலைகளை பார்த்தாங்கன்னு உலகை ஏமாற்ற 1988 ஒரு சின்ன இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் லாசிட்டியா. இந்த இடத்தில் தங்கிதான் இந்த தொழிலாளிகள் பிரமிட் கட்டுமானத்தை மேற்கொண்டாங்கன்னு சொல்றது தான் இவங்களுடைய மிகப்பெரிய உருட்டு. இந்த இடத்தோட அளவு 10 ஏக்கர் தான் மக்களே. பிரமிடை கட்டியதாக சொல்லப்படும் சுமார் 100,000 வேலையாட்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம், 10 ஏக்கரில் 10,000 பேர் கூட வாழ முடியாது. இது வெறும் கூஃபு பிரமிட்னு சொல்ற பிரமிடை கட்டிய தொழிலாளிகளின் கணக்கு தான் மக்களே. அதன் இரு பக்கங்களிலும் இருக்கும் பிரமிடுகளை கட்டிய தொழிலாளிகள் எங்கே தங்கினாங்க, எப்படி இந்த தினசரி வேலையை செஞ்சாங்க, இது போன்ற எதுவுமே தெரியாமல் இது கூஃபு கட்டியதுன்னு உருட்டிட்டு வராங்க. பொதுவான வரலாற்று உருட்டு என்னன்னா, மஸ்தாபாத்ரூம் தான் முதலில் உருவாக்கப்பட்ட பிரமிட். அதிலிருந்து தான் படிப்படியாக தி கிரேட் பிரமிட் போன்ற பிரமிடுகளை கட்டும் அளவிற்கு எகிப்தியர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்தார்கள்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய பொய். படிப்படியாக பிரமிடை கட்ட முயற்சி செய்த எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இன்று வரைக்கும். ஆனால் திடீரென கூஃபு, காஃப்ரேனு அடுத்தடுத்த மன்னர்கள் மிகப்பெரிய 3 பிரமிடுகளை கட்டினார்கள்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த வரலாற்று ஆய்வுலகம் அடிச்சு விட்டுருக்காங்க. 4வது வம்சத்தில் கட்டிய பிரமிடுகளுக்கு பின் 5வது மற்றும் 6வது வம்ச எகிப்திய மன்னர்கள் பிரமிட் கட்ட முயற்சி பண்ணாங்களாம், ஆனால் முடியலையாம். ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பேய்கதை சொல்கிறது இந்த வரலாற்று உலகத்துடைய வழக்கமாகவே போச்சு. 5வது மற்றும் 6வது வம்சத்தவர்கள் 3 பெரிய பிரமிட்கள் கட்டப்பட்ட அதே கிரானைட் மற்றும் பசால்ட் எலிமெண்ட்ஸை பயன்படுத்தியும் கூட அந்த 3 பிரமிட்களின் அடித்தளத்திற்கு கூட இவர்களுடைய வேலைப்பாடுகளால் ஈடுகொடுக்கவே முடியலை. இவங்க கட்டினது பீச்சில் குழந்தைகள் மணல் வீடு கட்டுவாங்க இல்லையா, அதை விடவும் கேவலமாக இருக்குது. அது எப்படி 4வது தலைமுறையினருக்கு இருந்த அறிவும் திறமையும் அடுத்த தலைமுறையினருக்கு இல்லாமல் போச்சு? இந்த அடிப்படை கேள்வியே பிரமிடுகள் பற்றி இந்த வரலாற்று உலகம் சொல்வது அத்தனையும் பொய் என நமக்கு நிரூபிக்குது. ஆனாலும் பாருங்க, சில யூடியூப் விஞ்ஞானிகள் இதெல்லாம் கல்லில் செதுக்கப்பட்ட உண்மைன்னு அவங்க சேனல்ல உருட்டிட்டு சுத்துறாங்க. குறிப்பா திமுக சமூகங்கள் நடத்தும் சேனல்கள்.
பொதுவான வரலாற்று கதை கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் எகிப்தியர்களுக்கு இரும்பு பற்றியே தெரியாது. அவர்கள் வெண்கலத்தையும் செம்பையும் மட்டுமே பயன்படுத்தி இப்பிரமிடுகளை கட்டினார்கள்னு நவீன அறிவியல் உலகம் சொல்வதுதான் அந்த கதை. இதை கேட்கும் போதே உங்களுக்கு நகைச்சுவையா இல்லையா மக்களே? அதாவது 80 டன் பாறையை இவங்க செம்பு மற்றும் வெண்கலத்தாலான கருவிகளை பயன்படுத்தி வெட்டி ஒட்டி இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை கட்டினாங்களாம். ஆனால் 1837 ஆண்டு பிரமிடின் ஷாஃப்ட் பகுதியில் தாதுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இரும்பு துண்டு கிடைச்சிருக்கு. இரும்பை உருவாக்க மெட்டலர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இரும்பு கருவியை உருவாக்க முடியும். எகிப்தியர்களுக்கோ கிமு 1500 வரையில் இரும்பு பற்றியே தெரியாது. பிரமிடுகள் கட்டிய பின் 1000 வருடங்களாக இரும்புனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் எகிப்தியர்கள். ஆனால் இரும்பு பற்றியே தெரியாத கூஃபுவும் எகிப்திய தொழிலாளர்களும் செம்பு கருவிகளால் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் 80 டன் பாறைகளை வெட்டி ஒட்டி துளையிட்டு இவ்வளவு பெரிய கட்டுமானங்களை கட்டினாங்கன்னு இவங்க எப்பேற்பட்ட பொய்யை சொல்லியிருக்காங்க. எகிப்தின் பண்டைய எச்சங்களில் காணப்படும் அதிநவீன தொழில்நுட்ப நேர்த்தி 4வது வம்சம் வரையிலுமே கிடையாது. எகிப்தியர்களுக்கும் அது போன்ற அதிநவீன தொழில்நுட்ப நேர்த்தியும் தெரியாது. கூஃபு இருந்தபோதும் சரி, அவனுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் சரி, கட்டிங், ட்ரில்லிங், ஸ்கல்ப்டிங்னு எல்லாமே அட்வான்ஸ்டு டூல்ஸில் பண்ணதாதான் எகிப்திய பண்டைய எச்சங்கள் காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் சில பண்டைய எச்சங்களில் இருக்கும் வெட்டுகளின் அமைப்பு, துளைகளின் அமைப்பு இப்போதிருக்கும் தொழில்நுட்பத்தாலும் மறு உருவாக்கம் செய்ய முடியாதன 19வது நூற்றாண்டின் இஜிப்டாலஜிஸ்ட் திரு வில்லியம் ஃபிளிண்டர்ஸ் பெற்றே சொல்கிறாரு. இப்போதிருக்கும் அட்வான்ஸ்டு மிஷின்ஸை பயன்படுத்தும் என்ஜினியர்ஸ் மற்றும் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் பல பேர் 80 டன் அளவு கொண்ட கற்களை தூக்கி சுமந்து இப்படியான இடத்தில் பொருத்தும் மெஷின்ஸே நம்மகிட்ட கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மேலும் பெற்றே பிரமிடை கட்டியவர்களின் வேலைப்பாடு பயங்கரமான துல்லியத்தோடு இருக்குது. நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு அவங்களுடைய தொழில்நுட்பம் இருந்திருப்பதாக சொல்கிறாரு. கிரானைட்டை துளையிடும் மாடர்ன் டைமண்ட் ட்ரில்ஸ் கூட 5 நிமிடத்திற்கு 1 இன்ச் தான் துளையிடுமா, அதுவும் 900 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஆனால் பிரமிடை கட்டியவர்களின் ட்ரில்லிங் டூல்ஸ் 500 மடங்கு அதிகமான சுழற்சி முறையில் இயங்கியிருக்க வேண்டும் இப்படியோர் நேர்த்தியான கட்டமைப்பை உருவாக்கன்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் நவீன டைமண்ட் ட்ரில்லிங் டூல்ஸ் 1% கூட பிரமிடின் தொழில்நுட்பத்தோடு ஈடுகொடுக்கவே முடியாதான். பிரமிடுகளை கூஃபுவும் கட்டவில்லை, காஃப்ரேவும் கட்டவில்லை, எகிப்தியர்களும் கட்டவில்லை என்பதற்கு எத்தனை ஆதாரங்கள் கண்கூடாக இருக்கு. இவ்வளவு இருந்தும் இந்த வரலாற்று ஆய்வுலகமும் அறிவியல் உலகமும் பொய் சொல்லி வர காரணம் என்னவென்று நீங்களே காமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அறிவியலே பதில் கூற முடியாத 1000 விடயங்கள் உண்டு. அடிப்படை அறிவியல் கூட தெரியாமல் உருட்டுவதை நிறுத்துவது நன்று.